என்றென்றைக்கும் வாழப்போவதாக எண்ணி நிறைய கற்றுக்கொள்ளுங்கள். நாளைக்கே சாகப்போகிறோம் என்று வாழ்ந்திடுங்கள் என்று ஒரு கூற்று இருக்கிறது. இதை யார் சொன்னார் என்றால், யாரோ சொன்னார்கள் என்று ஒரு கருத்து நிலவுகிறது. ஆனால் இதில் உள்ள தத்துவம் என்னவென்று சொன்னால், நாம் என்னென்றைக்கும் வாழப்போகிறோம் என்று நிறைய விஷயங்களை நாம் கற்றுக்கொள்ள வேண்டும். நாளைக்கே சாகப்போகிறோம் என்று வாழ வேண்டும் என்று சொல்கிறார்கள். ஆனால் பெரும்பாலானவர்கள் என்ன நினைக்கிறார்கள் என்றால், நாளைக்கு நம்ம இருப்போமோ இல்லையோ தெரியல, சரி இந்த விஷயங்கள்லாம் எதுக்கு நம்ம கற்றுக்கிட்டு அப்படின்னு விட்டுறாங்க. ஆனால் ரொம்ப நாள் வாழ போகிறதா நினச்சிக்கிட்டு வாழ்க்கையில் எந்த விதமான ஒரு பிடிமானமும் இல்லாமல், ஒரு மனிதநேயமும் இல்லாமல் தன்னுடைய வாழ்க்கையும் நடத்தி கொண்டிருக்கிறார்கள். முரண்பாடோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். நீங்கள் நினைத்து பாருங்கள், என்றென்றைக்கும் வாழப்போவதாக நினைத்து நீங்கள் நிறைய கற்றுக்கொண்டே இருந்தீர்கள் என்றால், நீங்கள் வாழுகிற காலமெல்லாம் மகிழ்ச்சியாக இருப்பீர்கள். நாளைக்கே இறந்து விடுவோம் என்று இன்றைய சூழ்நிலைக்கு ஏற்றவாறு நீங்கள் வாழ்ந்தீர்கள் என்று சொன்னால், என்றைக்கு இருந்தாலும் நீங்கள் வாழ்க்கையை மகிழ்ச்சியோடு தான் இருப்பீர்கள் என்பதுதான் இதனுடைய அடிப்படை தத்துவம். எனவே முரண்பாடுகளோடு வாழ்க்கை ஓட்ட தேவையில்லை. எவை சரி என்பதை புரிந்து கொண்டால் இந்த மாதிரியான கூற்றுகள் எல்லாம் நமக்கு உதாரணமாக இருக்கும். எனவே நீங்கள் என்றென்றும் வாழப்போவதாக நினைத்து நிறைய செய்திகளை நீங்கள் கற்றுக்கொள்ளுங்கள். அது உங்கள் வாழ்க்கைக்கு உதவும். நாளைக்கே இறந்துவிடாததாக நினைத்து இன்றைக்கு நீங்கள் வாழுங்கள். இந்த சூழ்நிலையை நீங்கள் அனுபவிங்கள். இந்த சூழ்நிலையோடு சேர்ந்து வாழுங்கள். சக மனிதனை மனிதனாக நினையுங்கள்.